தற்போது வந்த செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஸ்டெர்லைட் வழக்குகள் அனைத்தையும் ஒரே வழக்காக விசாரிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருக்கிறது. ஸ்டெர்லைட் வழக்குகள் அனைத்தையும் ஒரே வழக்காக விசாரிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருக்கிறது. அந்த செய்தி தற்போது வந்திருக்கிறது. அதை நாம் இப்போது திரையில் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஸ்டெர்லைட் வழக்குகள் அனைத்தையும் ஒரே வழக்காக விசாரிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருக்கிறது. இது குறித்து விரிவான தகவல்களை நம்முடைய செய்தியாளரிடம் கேட்கலாம். நம்முடைய செய்தியாளர் மணிகண்டன் தற்போது உயர்நீதிமன்ற மதுரை கிளை வளாகத்தில் இப்பொழுது இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், ஸ்டெர்லைட் வழக்குகள் அனைத்தும் ஒரே வழக்காக விசாரிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருப்பதாக தகவல் வந்திருக்கு. விரிவான தகவல்களை சொல்லுங்க மணிகண்டன். போராட்டம் தொடர்பாக பதியப்பட்ட அனைத்து வழக்குகளையும் குற்ற வழக்கு எண் 191 கீழ் விசாரிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. அதாவது தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய ஸ்டெர்லைட் ஆலை நிரந்தரமாக மூட வேண்டும் என அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் மற்றும் பல அமைப்பினரை சேர்ந்த போராட்டம் நடத்தினர். 99 அமைதியான போராட்டம் நடந்தது. 100வது மே 22 பனிமய மாதா கோவிலில் இருந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நோக்கி போராட்டம் நடைபெற்றது. அப்போது 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தாலும் பல ஆயிரம் மக்கள் வந்து தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய ஸ்டெர்லைட் ஆலை நிரந்தரமாக மூட வேண்டும் என போராட்டம் நடைபெற்றன. இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தின. இந்த துப்பாக்கி சூட்டில் 13 உயிரிழந்தனர். இந்த துப்பாக்கி சூடு சம்பவம் தொடர்பாக அதாவது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் தூத்துக்குடியில் பல்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய அரசு சொத்துக்கள் தனியார் சொத்துக்களை சேதப்படுத்தினர் என பல்வேறு அதாவது தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய சிப்காட் காவல் நிலையம், வடக்கு காவல் நிலையம், தெற்கு காவல் நிலையம், தென்பாகம் காவல் நிலையங்களில் பல வழக்குகள் பதியப்பட்டன. அதாவது மொத்தமாக 243 வழக்குகள் பதியப்பட்டுள்ளன. அதாவது இந்த தூத்துக்குடி கலவரம் தொடர்பாக சிப்காட் காவல் நிலையத்தில் வழக்கு பதியப்பட்ட குற்ற வழக்கு எண் 191 தவிர மற்ற அனைத்து வழக்குகளையும் ரத்து செய்ய வேண்டும் என தூத்துக்குடியை சேர்ந்த பொன் பாண்டியன் மற்றும் மதுரையை சேர்ந்த வழக்கறிஞர் ஜான் வின்சென்ட் வந்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை மனுக்களை தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனுக்கள் மீதான முந்தைய விசாரணையின் போது அரசு தரப்பில் வந்து தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம் என்பது பல தரப்பட்ட அதாவது பல விஷயங்கள் அடங்கியுள்ளது, பல இடங்களில் போராட்டம் நடைபெற்றுள்ளது, பல அரசு சொத்துக்கள் தனியார் சொத்துக்கள் என பல பல பிரச்சனைகள் அதில் இருக்கிறது. ஒரே வழக்காக விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது என அரசு தரப்பில் கூறியிருந்தனர். இந்த வழக்கு இதனை அடுத்து வந்து நீதிபதிகள் இந்த வழக்கின் தீர்ப்பினை வழங்கினர். இதில் வந்து சிடி செல்வம், ஏஎம் பசீர் அகமது என்ன வழக்கினர் இந்த தீர்ப்பினை வழங்கினர். இதில் வந்து அதாவது தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு சம்பவம் நடைபெற்ற போது மே 22 நடைபெற்ற பதியப்பட்ட அனைத்து வழக்குகளையும் ஒரே வழக்காக சேர்த்து குற்ற வழக்கு 191 கீழ் விசாரிக்க வேண்டும். மற்ற வழக்குகளை அதாவது குற்றவியல் நடைமுறை சட்டம் 161 பிரிவு 3 கீழ் ஒப்புதல் வாக்கு மூலமாக பெற்று நீதிமன்ற நேரடி பார்வையின் கீழ் அதாவது குற்ற வழக்கை 191 கீழ் விசாரணை செய்ய வேண்டும் என கூறி வழக்கினை முடித்து வைத்து உத்தரவிட்டுள்ளனர். தைரியராஜ். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.